You are watching Chuck Peace Academy. Design your future. WhatsApp, YouTube, and live. Ninger, in the Part-2, 12th Standard English, Unit 3, Supplementary 3, The R of Truth by Percival Wilde, Part-2. இதத்தான் நம்ம இந்த பாட்டில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ஓரங்க நாடகம்னு சொல்கிற ஒன் ஆக்ட் பிளேனுடைய கேரக்டர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேரக்டர்ஸ் இதில் வரப்போகுது அப்படின்னு பாருங்கள். ராபர்ட் பால்வின் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவர் தான் ஃபாதர். அடுத்து மார்த்தா, அது மதர். ஜான், இந்த ராபர்ட் பால்வின் மற்றும் மார்த்தாவினுடைய பையன் ஜான். ஈவி, அந்த ஈவி அப்படின்றது யாருன்னா இந்த ரெண்டு பேருடைய பொண்ணு, டாட்டர். ஜான் வந்து சன், ஈவி வந்து பொண்ணு. ராபர்ட் பால்வின், மார்த்தாவினுடைய பிள்ளைங்க இவங்க ரெண்டு பேரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மார்ஷல் அப்படின்றவர், இவர் வந்து இன்னொரு கேரக்டர். இவர் வந்து இன்னொரு பேங்க்கில் வேலை பார்க்குற ஒரு பர்சன். ஸோ இதுதான் இந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸ். இவங்களுக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்றத தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த பிளேனுடைய சூழ்நிலையை சொல்லுவாங்க. ஸோ சூழ்நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சூழ்நிலை பார்த்திங்கன்னா இட் இஸ் ராதர் எ ஹாட் அண்ட் சல்ட்ரி சண்டே. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாங்க. அதுவும் அந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னா எ ஹாட் அண்ட் சல்ட்ரி. ஹாட் அண்ட் சல்ட்ரி அப்படின்னா ரொம்பவும் ஹாட்டாக இருக்குது, பயங்கர ஹீட்டை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதுவும் சல்ட்ரி அப்படின்னா அதனால் வந்து எங்கேயும் உட்கார முடியாத அளவுக்கு புழுக்கமாகவும் இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சண்டே ஆஃப்டர்நூன் டைம் அது. ஸோ அது ஒரு மதிய நேரம், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்குது, மதிய நேரம் இருக்குது. நாமளாக இருந்தால் ஒரு தூக்கத்தை போடுவோம் அல்லது ஏதாவது ஒரு டிவி நிகழ்ச்சிகளை பார்ப்போம். பட் இங்கே என்ன நடக்க போகுதுன்றத தான் பார்க்க போகிறோம். அண்ட் த சன் ஓவர் ஹெட், அந்த உச்சந்தலைக்கு மேலே சூரியன் சுட்டெரித்து கொண்டு இருக்கிறான். அண்ட் த பேக்கடு கிளே அண்டர் ஃபுட் ஆர் மெர்சிலஸ். அந்த காலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கற்கள், செங்கற்கள்னு அவங்க, பேக்கடு கிளே அப்படின்றது என்னென்னா செங்கல்னு சொல்லலாம் அல்லது சின்ன சின்ன கல்லுகள்னு சொல்லலாம், அதாவது செங்கல் கல், அது சுட்டெரிச்சுக்கு இருக்கு. கா பாதம் படுற இடத்துல ஃபுல்லாக சூடாக இருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு அந்த நேரம் இருக்கிறது. இதை வந்து விவரிக்கிறாங்க அந்த டயத்தை. இந்த டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரத்தில், லோயரிங் கிளவுட்ஸ் கிவ் ப்ராமிஸ் ஆஃப், கீழே அதாவது ரொம்ப தூரத்தில் வந்து ரொம்ப கீழே இறங்கி மேகம் நிற்கிது, ரொம்ப தூரத்தில் கண்ணில் தெரியுது, மேகமானது மழை பெய்யுறது போல் இறங்கி நிற்கிறது அப்படின்னாங்க. லோயரிங் கிளவுட்ஸ் கிவ் ப்ராமிஸ் ஆஃப், என்ன ப்ராமிஸ் கொடுக்குது அந்த கிளவுட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமிங் ரிலீஃப், இந்த சூட்டுக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்க வரப்போகுதுன்றது தெரியுது. அந்த மழை பெஞ்சுன்னா இந்த வெப்பமானது குளிர்ந்துடும், அதனால் வந்து இந்த வெப்பம் வந்து குளிரப்போகுதுன்றதுக்கு ப்ராமிஸ் கொடுக்கறது மாதிரி அங்கே தொலைதூரத்தில் மேகங்கள் நின்று கொண்டு இருக்கின்றனன்னு சொல்கிறாங்க. அண்ட் அட் த பார்லர் விண்டோ ஆஃப் அ ட்ரிம் லிட்டில் காட்டேஜ், ஒரு சின்ன காட்டேஜ் ஒன்று இருக்குது, அதில் ஒரு பார்லர் ஒன்று இருக்குது. பார்லர் அப்படின்னா என்னென்னா ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்கிற ரூம், ரெஸ்ட் ரூம், ரெஸ்டிங் ரூம், அதாவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ரூம், அதான் பார்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கெஸ்ட் வந்து உட்காந்துட்டு போகிற அந்த ரூமுக்கு பேர் பார்லர். அதனுடைய விண்டோ இருக்கும், ஜன்னல், அது அந்த ஜன்னல் வழியாக என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, த பால்வின் ஃபேமிலி இஸ் ஆன்சியஸ்லி அவெயிட்டிங் த ரிட்டர்ன் ஆஃப் இட்ஸ் ஹெட்.
ஆங்ஷியஸ்லி அவெயிட்டிங், ரொம்ப ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். யாருன்னா பால்வின் ஃபேமிலி, அந்த பால்வினுடைய குடும்பத்தார் அனைவரும் வெயிட் பண்ணிக்கிட்டு உக்காந்துருக்கிறாங்க. அது ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க, அதான் அந்த பார்லர் விண்டோ வழியாக வெயிட் பண்ணி இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக இப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்ற ஒரு இன்ட்ரொடக்ஷன் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜான், ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜான் பால்வின் சன், an average young man of 27. அவனுடைய வயசு 27 வயசு, ஒரு யங் மேன். இஸ் ஸ்மோக்கிங் அ பைப் ஆஸ் ஃபிலோசபிக்கலி ஆஸ் இஃப் திஸ் டே வேர் நோ வித் மோர் மொமெண்டஸ் தென் எனி அதர். இன்றைக்கி ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடந்துடாது, நோ விட் ஒரு எந்த ஒரு நிகழ்வும் நடந்துட போகிறதில்ல. மோர் மொமெண்டஸ் நினைவில் நிற்கக்கூடிய அளவுக்கு, மோர் மொமெண்டஸ்னால் ரொம்ப நினைவில் நிற்கிற அளவுக்கு இருக்கக்கூடியது போல் எதுவும் நடக்க போகிறதில்லன்ற மாதிரி வெறும் பைப்பை எடுத்து, பைப்புனால் அந்த ஸ்மோக்கிங் பைப்புன்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து வாயில் வச்சு அவர் நின்று கொண்டு இருக்கிறான் அந்த பார்லருக்குள்ளே. ஸோ ஒவ்வொரு கேரக்டரையும் எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து பட், ஆனால் மார்தா, அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, ஹிஸ் மதர் ஹேஸ் மேட் லிட்டில் ப்ரோக்ரெஸ் இன் த லாஸ்ட் ஆஃப் அவர். அவங்க அம்மா அவங்க வந்து கடந்த ஒரு அரை மணி நேரமாக கொஞ்சம் நூணு அங்கிட்டு இங்கிட்டு நகர்ந்துருக்கிறாங்க. ஸோ நகராமல் உட்காந்துருக்குறாங்க, அதான் லிட்டில் ப்ரோக்ரெஸ்னால் கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துருக்கிறாங்க. அப்போ உட்காந்த இடத்துலே உட்காந்துருக்குறாங்க அப்படின்ற மீனிங்கை நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் ஈவி மகள், அவன் என்ன பண்ணிக்கிருக்கிறான் அப்படின்னா, பால்வின்ஸ் டாட்டர், அதான் அவருடைய மக, டேக்ஸ் நோ பெயின்ஸ் டு கன்சீல் ஹர் நர்வஸ்னஸ். அவள் பதட்டத்தோடு உட்காந்துருக்கான், நர்வஸ்னஸோட, என்ன பண்ணுறது, வந்துருவாரா வரமாட்டாரா, அந்த மாதிரியான ஒரு நர்வஸ்னஸில் உட்காந்துருக்காங்க. தேர் இஸ் அ டென்ஸ் பாஸ், அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பதற்றம், டென்ஷன், அந்த டென்ஷன் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிறது தெரியுது. டென்ஸ் பாஸ் அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு அவங்கக்கிட்ட ஒரு டென்ஷன். என்ன காரணம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈட்ட, அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அந்த இடம் அப்படின்னு சொல்கிறாரு. ஈட் seems, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா, இட் சீம்ஸ் ஆஸ் இஃப் நன் ஆஃப் தெம் லைக்ஸ் டு பிரேக் த சைலன்ஸ். அந்த அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருந்த இவங்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது யாரும் இந்த சைலன்ஸை உடச்சிடக்கூடாது, அதாவது இந்த அமைதியை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி உட்காந்துருந்தாங்க. ஃபார் த 10th டைம் இன் 10 minutes, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே 10th தடவை என்ன பண்ணுறா அப்படின்னா, ஈவி கோஸ் டு த விண்டோ, ஈவி வந்து விண்டோக்கிட்ட போகிறான், அந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, ஜன்னல்கிட்ட போகிறான். அண்ட் லுக்ஸ் அலாங் த சல்ட்ரி ரோடு, அப்படியே அதன் வழியாக அந்த ரோடை பார்க்குறான். அந்த காட் அதிகமாகவும் சல்ட்ரியாகவும் இருக்கக்கூடிய அந்த சாலையை எட்டி பார்த்து விட்டு ஒரு 10 தடவை போயிட்டு வந்துட்டான். ஏன் எதுக்கு போனாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் அடுத்தடுத்த பாட்டுகளில் பார்க்க போகிறோம். மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடித்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழித்து கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திப்போம்.